சென்னை வில்லிவாக்கத்தில் வழக்கறிஞர் ராஜேஷ் எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பலால் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய முதன்மை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, வழக்கறிஞர் ராஜேஷ் எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எங்கு கிடைத்தது? அந்த 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 காட்சிகள்ல இந்த கொலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா? கோபால், நேற்று இரவு வழக்கறிஞர் ராஜேஷ் இந்த மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கமாக அவர் தனது நண்பர் கோகுலை அந்த மோகன் மருத்துவமனை அருகில் சந்திப்பதை அறிந்தே திட்டம் தீட்டி இந்த கும்பல் அவரை படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் அவர் அமர்ந்திருக்கும் அவர் நாற்காலியில் அமர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த படுகொலை சம்பவம் நடந்தது. அது நடைபெற்ற சமயத்தில் அதற்கு எதிரே உள்ள பகுதியில் இருந்து சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளில் இந்த மர்ம கும்பல் சாதாரணமாக நடந்து வருவது போல் வந்து முதலில் ஒரு வெட்டு வெட்டுகிறது. பின்னர் முதலில் வந்த இருவர் வெட்டிய பின்னர் 4-5 பேர் பின்னால் வேகமாக வந்து சரமாரியாக வெட்டுகிறார்கள். அவரது முகத்தில் மட்டும் 18 இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவரது முகத்தை சிதைக்கும் நோக்கிலேயே வெட்டியிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. ராஜேஷ் வழக்கறிஞராக செயல்படுவதோடு அவரது மனைவி ரம்யா நடத்தக்கூடிய ஆளும் மக்கள் அரசியல் கட்சியின் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். மேலும் இவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. குறிப்பாக வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இது தவிர கட்டப்பஞ்சாயத்து பணம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே எந்த காரணத்திற்காக இவர் யாரால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற விவரங்களை 4 தனிப்படையினர் விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த 4 தனிப்படையில் ஒரு தனிப்படை சிசிடிவி காட்சிகளை மட்டும் ஆய்வு செய்து வருகிறது. மற்றொரு தனிப்படை அந்த பகுதியில் உள்ள செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் 2 தனிப்படையினர் குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். இவர்கள் அந்த வழக்கறிஞர் ராஜேஷ் அமர்ந்திருந்த பகுதிக்கு சற்று தொலைவிலேயே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்து கொலை செய்துள்ளார்கள். மேலும் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே அவரை பின்தொடர்ந்து வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேற்று தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றிருக்கிறது. அங்கு கலந்து கொண்டு அங்கிருந்து வந்திருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்துதான் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. கோபால், அன்சர்லி, அந்த கொலையில் ஈடுபட்ட அந்த 8 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டு விட்டார்களா? அந்த 8 பேருக்கும் என்ன வயது இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது தகவல்கள் கிடைத்ததா? இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கும்பல் அனைத்துமே சிறு வயதினராகத்தான் தெரிகிறார்கள். இவர்கள் யார் என்று தெரியவில்லை. சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் ஏதேனும் எதிர்கும்பலை சேர்ந்தவர்களாக இருக்குமா அல்லது அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டாரா வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குமா என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. 4 தனிப்படையினர் இதனை விசாரித்து வருகிறார்கள். தற்பொழுது வரை இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட யாரும் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்யும் முனைப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோபால்.